ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்தியாவில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இருக்கிறத தாண்டி இன்னொரு மதம் இருக்குன்னா அது கண்டிப்பாக கிரிக்கெட்டாக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி பார்க்குற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஐபிஎலுக்கு தான் முதலிடம். அந்த ஐபிஎல் உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் T20 கிரிக்கெட் லீக் 2008 தொடங்கினதுலேருந்து 2019 வரைக்கும் பிசிசிஐக்கு ஒரு வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு. ஐபிஎல்லோட பிராண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 6.3 பில்லியன் டாலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் லைவாக ஒளிபரப்பான முதல் விளையாட்டு நிகழ்ச்சி இதுதான். உலகத்திலே நம்பர் 1 T20 கிரிக்கெட் லீக்கான ஐபிஎல் உருவான விதமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். 2007 செப்டம்பர் 13 தான் ஐபிஎல் உருவானதாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது 1995 திட்டமிடப்பட்டதுன்னா நிறைய பேரால் நம்ப முடியாது. 1995 செப்டம்பர் 19 லலித் மோடி இந்தியன் கிரிக்கெட் லீக்னு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணார். அப்போ அவர் வச்சிருந்த மோடி என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க்கை ESPN-ஓடு சேர்த்து கிரிக்கெட் லீக் ஆரம்பிக்கலாம்னு முயற்சி செஞ்சார். ஆனால் கடைசி வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த முயற்சியை கைவிட்டுடுறாரு. மோடி ரெஜிஸ்டர் பண்ண ஐசிஎல் கம்பெனியில் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சகோதரர் மற்றும் தந்தையை பார்ட்னராக சேர்த்து அவரோட நியூ டெல்லி அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காரு. 2007 ஏப்ரல் 3 ஜி குரூப் ஒரு T20 டோர்னமெண்ட்டை அறிமுகப்படுத்தி அதற்கு ஐசிஎல்னு பேர் வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு லலித் மோடி ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு ஜி குரூப் மேலே ஐசிஎல்ங்கிற பேரை திருடினதுக்காக கோர்ட்டில் வழக்கு போடுவேன்னு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போதைய பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருந்த சரத்பவார் ஐசிஎலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் ஜி குரூப் எதையுமே கண்டுக்காமல் சுபாஷ் சந்திரா தலைமையில் ஐசிஎல்லை தொடங்க ஆரம்பித்தாங்க. ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்த லலித் மோடியும் பிசிசிஐ பிரசிடெண்ட் சரத்பவாரும் சேர்ந்து ஐசிஎல்ல ஒடுக்கிறதுக்காக ஒரு T20 கிரிக்கெட் லீக் உருவாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. லலித் மோடி தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு ஐபிஎலுக்கான வரைமுறைகளை வடிவமைச்சாங்க. சரத்பவார் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பிசிசிஐயில் மட்டும் இல்லாமல் ஐசிசிஐலையும் ஒப்புதல் வாங்கி 2007 செப்டம்பர் 13 ஐபிஎல் T20 லீக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. லலித் மோடி இங்கிலாந்தில் நடக்கிற T20 லீக்கை பார்த்து நிறைய வடிவமைச்சாலும் பார்வையாளர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி நிறைய புதுமைகளை கொண்டு வந்தார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா சியர் கேர்ள்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு நிறைய புதுமையான விஷயங்களை அறிமுகப்படுத்தினார். ஐபிஎல் தொடங்கின முதல் வருஷமே மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. லலித் மோடியோட நீண்ட நாள் கனவுகளுக்கு பயனாக ஐபிஎல் பிறந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.